Hi students! வெல்கம் டு துணுகுமுட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க அதில் நான் ஒரு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இன்றைக்கி கொடுக்குறேன் அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு நாள் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி அவங்க என்ன கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஜியோ ஃபிசிக்ஸ் ஸோ இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ரிப்ளையை தான் நம்ம வீடியோவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் எம்எஸ்சி ஜியோ ஜியோ ஃபிசிக்ஸ் ஸோ த ஜியோ என்ன இதில் வந்து மெயினாக என்ன நமக்கு சொல்லி தராங்க இது படித்தா என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது எப்படி இதுக்கான அட்மிஷன் கிடைக்கிது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அடுத்து பிஜியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த குரூப் படித்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் இருக்கும்போது உங்களுக்கான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணுக்கு மூட்டை இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கான ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியுமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜியோ ஃபிசிக்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கோர்ஸோடைய ரெண்டு சப்ஜெக்டோடைய காம்பினேஷன் ஒன்று ஜியாகிரஃபி இன்னொன்று ஃபிசிக்ஸ் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபிசிக்ஸோடைய ஆஸ்பெக்டை ஜாக்ரஃபிகளை கொண்டு போய் இந்த ஜாக்ரஃபி ரிலேட்டடாக வந்துட்டு படிக்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்ரஃபி அப்படின்னாலே நம்ம புவி அப்படின்னு சொல்லுவோம் எர்த் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எர்த்தோட சயின்ஸை நம்ம வந்துட்டு ஃபிசிக்ஸ் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணி படிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சைஸ்மிக் ஆக்டிவிட்டின்னா இந்த நிலநடுக்கம் இந்த பூகம்பம் அந்த மாதிரியானது ஸோ இதை வந்து ஃபிசிக்ஸ் ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்க்குறது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய தியரியை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய லாஸை யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதை படிக்கிறது இந்த ஜியோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜியோ ஃபிசிக்ஸில் வேற என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு கெமிஸ்ட்ரி இருக்குது எர்த்து சயின்ஸ் இருக்குது என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது ஜியாலஜி இருக்குது ஸோ இந்த மாதிரியான டிபார்ட் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதில் கவர் ஆயிடுது ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது யூஜியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியாலஜி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரஃபி அண்டு என்விரான்மெண்டல் சயின்ஸு இந்த இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சுருந்திங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி ஸோ எப்படி இதுக்கான அட்மிஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டு அட்மிஷன் இருக்குது அண்ட் ஆல்சோ என்ட்ரன்ஸ் டே பேஸ்ட் இருக்குது ஐஐடியில் இந்த ஜியோ ஃபிசிக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஐஐடி ஜாம் அப்படிங்கக்கூடிய எக்ஸாம் வந்துட்டு எழுதணும் அதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால சியூஇடி க்யூட் பிஜி எக்ஸாம் வந்துட்டு எழுது இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போனீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஜியாலஜிஸ்ட்டாக மாறலாம் அண்டு ஜியாகிரபிஸ்ட்டாக மாறலாம் ஜியோ ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டாக மாறலாம் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக போகலாம் இல்லை நீங்கள் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போங்கன்னா கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நேஷ்னல் அப்படின்னு எடுத்துக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டு பேர்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜியாக்ராஃபி அப்படிங்கிற ரிலேட்டடாக இருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குதும் அதுக்கப்புறம் வந்து சர்வே எர்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் நேஷனல் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் என்னென்னா அந்த சப்ஜெக்ட்டில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய நேச்சுரல் சர்ஃபேஸ் பற்றி படிக்கலாம் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸு ரேடியோ ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் எர்த்தோடைய கிரஸ்ட் அண்டு கோர் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அந்த ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஜியாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்புகள் அப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் நேச்சுரல் கேஸு ஸோ இந்த மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இடங்கள்ல நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்கள் அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து லேண்டு சம்மந்தப்பட்டது ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது இதுக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாமே நேஷ்னல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல்லான சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும் மேக்ஸிமம் டென் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இயர்லி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேன் பண்ணலாம் நீங்கள் நல்ல ஒரு ஜாப்பில் ப்ரொஃபைலில் இருக்கும்போது ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது இது கொஞ்சம் ஹைபெய்டான ஒரு கோர்ஸ் தான் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் லேக் சிக்ஸ் லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இது அப்படிங்கிறது இருக்குது பிகாஸ் ஆஃப் இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து ஆகும் நிறைய ஒரு ப்ரீமியரான இன்ஸ்டியூஷனில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க கெமிஸ்ட்ரி படிச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க ஜியாலஜி படிச்சிருக்கீங்க ஜாகிரபி படிச்சுருக்கீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க ஸோ பிஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி படிங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப் சூட்டபுளாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அண்ட் அ ஃப்யூச்சர் நல்லாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல வந்தது நீங்கள் பிஜியில் எம்எஸ்சி ஜியோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை எடுத்து படிங்க ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோடைய சஜஷனை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதையே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட் அப்படிங்கிறது எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் தான் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு வரேன் அது வரைக்கும் பாய்